அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி வதவாயிஹா وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالاسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولكل قوم هاد، صدق الله العلي العظيم. قال نبينا وسيدنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم: انما بعثت معلما او كما قال عليه الصلاه والسلام. الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي، ادركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. படைத்தாழ்வோனை போற்றி புகழ்ந்து, கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினம் மேலான முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக, கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாஉத் தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், குறிப்பாக கல்பில் நிறைந்த கௌசுல் அலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையிதுனா அஸ்ஸயீத் அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு, மற்றும் நமதூரில் ஆன்மீக அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைநேச செல்வர்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமா பெருமக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இம்மஜிலிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தரல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு, சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு, நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத்துல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழி நடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்ற மன்னர் மஹ்மூது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும், ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும், அல்லாஹுடைய திருலிக்காவையும் திரு ஷஃபாஅத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தி நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் பாக்கியத்தோடு, சுன்னத்துல் ஜமாத்திற்கு ஹிதுமத் செய்யும் பாக்கியத்தோடு, நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும்
உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தரல் விரிவானாக. நம்மிலிருந்து மரணப்பட்டு விடைபெற்று சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உலக முஸ்லீம்கள் அனைவர்களுடைய கபர்களையும் அல்லாஹ் சுவனப் பூஞ்சோலையாக்கி, ஒளிமயமாக்கி, விசாலமாக்கி, அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவதோடு, நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபர்களையும் அல்லாஹ் ஒளிமயமானதாகவும் விசாலமானதாகவும் அருள் நிறைந்ததாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, 150 ஆண்டுகளை தாண்டி அற்புதமான காட்சியோடு காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய மஹலரத்துல் காதிரியா இன்ஷா அல்லா கியாமத் நாள் வரையிலும் அதனுடைய தொடர் சேவை தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் மென்மேலும் உயர்வுபடுத்துவானாக. அருமையானவர்களே, 150 ஆண்டுகளுக்கு முன்னால் சையீதுனா அப்துல்லாஹ் மௌலானா என்று சொல்லப்படக்கூடிய அப்துல்லாஹுல் காதிரியுல் பகதாதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமது காயில் பதிக்கு வந்து இங்கே ஒரு ஆன்மீக பீடத்தை அற்புதமாக, இஹ்லாஸாக, கலப்பற்ற தூய்மையான சொத்துக்களை கொண்டு உண்டாக்கி வைத்து, இதனுடைய நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், இது எப்படி செயல்பட வேண்டும், இதனுடைய வக்ஃபு சொத்துக்கள் எதற்காக செயல்படுத்தப்பட வேண்டும், இதில் பணியாற்றுபவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இதில் நிர்வாகம் செய்பவர்கள் என்னென்ன முறைகளில் நிர்வாகத்தை அமைத்து கொள்ள வேண்டும், இதில் நடக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு கிதாபாக நமக்கு கோர்வை செய்து தந்துவிட்டு நம்மை விட்டும் விடைபெற்று சென்றார்களே தவிர, அவர்கள் எங்கே வஃபாத்தானார்கள், எப்போது வஃபாத்தானார்கள், எந்த இடத்தில் அவர்களுடைய கபர் இருக்கிறது என்று இன்றைக்கு வரையிலும் தெரியாமல், தன்னை ஒரு பரிசுத்தவானாக ஆக்கியதோடு மட்டுமல்லாமல் தனக்கு ஒரு ஹலீஃபாவாக இதோ அடங்கப்பட்டிருக்கக்கூடிய முஹியுத்தீன் அப்துல் காதிர் லப்பை ஆலிம் என்பவர்களை ஏற்படுத்தி அவர்களுடைய அருங்குணங்கள் எப்படி இருக்கும் என்பதையும், அஹ்சனுல் அமால் பீதி கிரிதில் ஜலால் என்ற அற்புதமான கிரந்தத்தில் கோர்வை செய்து, தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்ன, அந்த கஷ்டம் எதனால் ஏற்பட்டது, யாரால் ஏற்பட்டது என்பதையெல்லாம் கோர்வை செய்து, கல்பை பரிசுத்தப்படுத்துவதற்கென்று ஒரு கிதாபை, அஹ்சனுல் அமால் என்ற அற்புதமான கிதாபை நம் முன்னால் கோர்வை செய்து நம்மை விட்டும் பிரிந்திருக்கிறார்கள். நம்மில் பொதுவாக மஹலராவில் பிறை 6 அன்றுதான் அப்துல்லா மௌலானாவுடைய நாள் என்று பிரபலமாகி இருக்கிறது. அப்துல்லாஹ் மௌலானா அவர்கள் பிறை 6 வஃபாத்தானதாகவும் பெரும்பாலானவர்கள் எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஏதாவது ஒரு செய்தி நமக்கு கிடைத்தால் அவர்களை போய் சியாரத் செய்வதற்கு அது வசதியாக இருக்கும். ஆனால் எங்குமே அதுபோன்ற ஒரு செய்தி நமக்கு கிடைத்ததாக இதுவரையிலும் இல்லை. அப்துல்லாஹுல் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனிதமான இந்த அவையில் 9 நாட்கள் பயான் நடைபெறும். அது பிறை 6 நாம் தொடங்குவோம். தொடங்கக்கூடிய நாளில் முதல் நாள் அப்துல்லா மௌலானாவுடைய நாள் என்று அது வளமையில் இருந்து வந்தது. இப்பொழுது பிறை 14 கந்தூரி அன்றைக்கு பயான் செய்கிற பொழுது அது நீண்ட நேரம் திக்ரு மௌலிது போன்றவைகளை நடத்தியதற்கு பின்னால் அப்படி ஒரு பயான் நமக்கு ஒரு சடைவை தந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பயானை நிறுத்தி பிறை 5 பயானை தொடங்கி இருக்கிறோம். அருமையானவர்களே, இதை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக நான் நினைவுபடுத்துகிறேன். எனவே இன்றைய தினம் நம்முடைய எண்ணப்படி அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹுடைய நினைவு சொற்பொழிவாகவும், அவர்களுடைய நேர்ச்சையாக பிறை 6 வளமைப்படி விசேஷ நேர்ச்சையும் நாம் செய்கிறோம் என்பதை நாம் நம்முடைய இதயத்தில் பதிவு செய்து கொள்வோம். அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹு அன்வர்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது பரிசுத்தவானாக வாழ்ந்தார்கள்.
தான் பிறந்த நாட்டில் வாழவில்லை. பிறந்து பக்தாதிலிருந்து பிறந்து ஹவுஸில் ஆலம் போகச் சொன்ன இடங்களுக்கெல்லாம் போய் போய் சுற்றி சுற்றி திரிந்து ரங்கூனில் இருந்து அப்படியே இந்தியா வந்து காயில் பதியை தேடி வந்து ஹவுஸில் ஆலம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டி காட்டி இந்த இடத்தில் காதிரியாவினுடைய மையப்பீடம் அமைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டதின் அடிப்படையில் காதிரியா தரீகாவினுடைய மைய பீடமாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அருமையானவர்களே, கருத்து வேறுபாடு இருப்பதற்காக மஹலராவின் மீது ஏதேனும் அபாண்டங்களை நீங்கள் சொல்லாதீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் கடும் சேதத்தை உண்டாக்கிவிடும் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். மஹலரத்துல் காதிரியாவா, அது புனித ஸ்தாபனம். அஃபமன் உஸ்ஸி சாலத் தக்வா, தக்வாவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புத ஸ்தாபனம். இதில் நிர்வாகிகளும் உஸ்தாதுமார்களும் நாங்கள் வந்து போகக்கூடியவர்கள். இந்த ஸ்தாபனம் என்றும் தக்வாவின் அடிப்படையில் இருந்து கொண்டே இருக்கும். அதில் நாங்கள் ஒரு பணியாளர்கள், பணியாளர்கள் வருவோம் போவோம் என்பது இருக்குமே தவிர ஏதோ வார்த்தைகளை விடுவதற்காக கல்பில் நிறைந்த ஹவுஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுட்டிக்காட்டி உருவாக்கப்பட்ட அந்த ஸ்தாபனத்தை குறை சொல்ல யாராவது முற்பட்டீர்கள் என்றால் அதில் நிஃபாக்கு நயவஞ்சகம் என்றெல்லாம் வார்த்தைகளை உபயோகித்தீர்கள் என்றால் நாங்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. அந்த பொறுப்பை குத்துபுல்லக்தாவிடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எச்சரிக்கையாக உங்களுடைய வாய்களையும் சொற்களையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த மஹலராவிற்காக வேண்டி அஹ்சனுல் அமால் என்ற கிதாபை கோர்வை செய்து அவர்களுடைய கைப்பட அதில் கையெழுத்துக்களையும் பதிவு செய்து இந்த ஸ்தாபனத்தில் தந்தார்களோ அது இந்த ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடாது, எங்களுடைய கையில் தான் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் அப்துல்லா மௌலானாவை விட அதிகம் படித்தவர்கள், அதிகம் விளக்கம் உள்ளவர்கள். தயவு செய்து சொல்கிறேன், நாதாக்களோடு விளையாட வேண்டாம். அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரதியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றையும் அவர்களுடைய போதனைகளையும் உட்கொள்ளுகிற கிதாபை யார் வைத்திருந்தாலும் மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ்வை பயந்து குதுபு நாயகத்தை முன்னிறுத்தி நீங்கள் இந்த ஸ்தாபனத்தில் ஒப்படைக்கவில்லை என்றால் அது உங்களுடைய கடைசி ஹுஸ்னுல் காத்திமா என்பது இல்லாமல் ஆவதற்கு காரணமாக அமைந்துவிடும். காரணம் என்ன தெரியுமா? குத்துபுல்லா கிதாபினுடைய சீடர் அவர்களுடைய பேரப்பிள்ளையால் உருவாக்கப்பட்டு அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த ஸ்தாபனத்தில் அந்த கிதாப் இருக்கக்கூடாது என்று எண்ணுவது என்பது குதர்க்கவாதம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஹ்சனுல் அமால் என்ற அந்த கிரந்தத்தை கோர்வை செய்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை அப்துல் காதிர் அப்துல்லாஹில் பக்தாதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே விளக்க வருவார்கள். அவர்களே விளக்க வருவார்கள். வசீலத்தனில் உசூலி இலா ரிலா இல்லாஹி வர் ரசூல், எதற்காக இந்த கிதாபை நான் கோர்வை செய்தேன் தெரியுமா? வசீலத்தனில் உசூலி, சென்று சேர்வதற்கு ஒரு துணை சாதனமாக. யாரின் பக்கம் சென்று சேர்வதற்காக? இலா ரிலா இல்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் சேர்வதற்காக. எனவே அது மஹல்லராவில் இருந்தால் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடுபவர்கள் இங்கே வந்து அதை பார்வையிடுவார்கள். ஆயிரக்கணக்கானவர்களுடைய பார்வைக்கு அது படும். அதற்கு மாற்றமாக வீட்டில் வைத்தால் அல்லாஹ்வுடைய ரிலாவிற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய அதிருப்திக்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்பதை எச்சரிக்கையாக விடுகிறேன். வர் ரசூல், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை போல
அல்லாஹ்வுடைய ரசூலின் பொருத்தத்திற்காக ஒரு துணை சாதனமாக ஒரு வசீலாவாக இந்த கிதாபை நான் எழுதுகிறேன் என்று அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அஹ்சனுல் ஆமால் என்ற கிதாபில் அவர்கள் சொல்வார்கள், ஒரு ஆலிமாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய அக்கீதா என்னவோ அதை மறைத்து வைக்கக்கூடாது. அவன் அதை சொல்லிடுவான், இவன்றிருந்து காசு கிடைக்காது, இவங்கெல்லாம் எனக்கு பதவி தரமாட்டார்கள், இருக்கிற பதவியை பறித்து விடுவார்கள் என்பதற்காக சத்தியாக்கைதாவை கல்வில் வைத்து கொண்டு வேறொன்றை வெளிப்படுத்துவது கூடாது என்று அஹ்சனுல் ஆமாலில் மிக தெளிவாக எடுத்துரைப்பார்கள். அம்மல் அகாயிது அகாயிதுகள் ஃபாலஹரஹல் உலமா ஃபி முஸன்னஃபாத்திஹிம், உலமாக்கள் தங்களுடைய நூற்களில் அகீதாக்களை வெளிப்படுத்தி இருப்பார்கள். இன்றைக்கு சிலர் சொல்கிறார்கள், உலமாக்களுடைய நூலை சொல்லாதீங்க, நாங்கள்லாம் உலமாக்கள்கிட்ட இருந்து நேரடியாக கேட்கிறோம், நாங்கள் கனவில் பார்க்கிறோம், அது கருத்தல்ல. அப்துல்லாஹில் காதிரி பக்தாதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கிதாபில் சொன்ன வார்த்தை, ஃபஅலஹரஹல் உலமாஉ ஃபீ முஸன்னஃபாத்திஹிம், உலமாக்கள் அதை வெளிப்படுத்தி வைப்பார்கள் தங்களுடைய கிதாபுகளில். ஏன்? லி அன்னஹும், அந்த நல்ல உலமாக்கள் தரீக்கத்தினுடைய மஷாயிகுமார்கள், முக்தாபிஹிம், அவர்கள் பின்பற்றப்பட வேண்டியவர்கள், பின்பற்றப்பட வேண்டியவர்களாக இருப்பதால், வலா யஜூசு லி ஆலிமின் இஃபாஉ அகீதத்திஹி, தன்னுடைய அகீதா என்ன என்பதை மறைத்து வைப்பது ஒரு ஆலிமுக்கு தகுதியானதல்ல. அவன் அதை சொல்லிடுவானே, இவன் இப்படி பேசி விடுவானே, எனக்கு கிடைக்கிற வருமானம் குறைந்து விடுமே என்பவைகள் ஒரு ஆலிமுக்கு தகுதியானதல்ல. லிஅன்னஹு லா புத்தலஹு, இந்த அக்கீதாவை கொண்டுதான் மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறான். வலா யம்குனில் ஆலிமி அன் யுல்ஹிர ஃபில் கிதாபி கைரன் வயஜ்அலு ஃபீ கல்பிஹி கைரா, கிதாபில் ஒன்றை எழுதிட்டு மனிதர்களுக்கு மத்தியில் வேறொன்னை கல்வில் ஆக்குவது கூடாது. வயக்கூனு ஹாதா நிஃபாக்கா, இது மிகப்பெரிய நிஃபாக்காக இருக்கிறது. வயக்கூனு ஹாதா நிஃபாக்கா வலா யக்பலுல்லாஹு மின்ஹும் அமலா, அவர்களிடமிருந்து அமலை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, விளங்கிக் கொள்ள வேண்டும். கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஸ்தாபனத்தில் பாடம் பயிலக்கூடியவர்கள் மாணவர்கள், அதில் பாடம் நடத்துகிற நாங்கள், அதிலே கல்வியை பாடத்தை புகட்டி விடுவதற்காக நிர்வாகம் செய்கிற மக்கள், இவர்களெல்லாம் அகீதாவில் சரியாக இருக்க வேண்டும் என்பதை அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு நினைவுபடுத்திவிட்டு சொல்வார்கள். மனதில் ஒன்றை வைத்துவிட்டு கல்பில் வேறொன்றை வெளிப்படுத்துவது கூடவே கூடாது. ஏன் தெரியுமா? இது பெரும்பாலான உலமாக்களுக்கு முடியாது என்கிறார்கள். பெரும்பாலான உலமாக்கள் கல்பில் ஒன்றை வைத்திருப்பார்கள், வெளியில் வேறொன்றை சொல்லலாம். ஃபஹாதா இந்த காஃபத்தில் உலமாயி கைரு மும்கினின், எனவே நாம் படித்த கல்வியை ஷரியத்தினுடைய சட்டத்தை கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் நமக்கு காண்பித்து தந்த உம்தத் அவர்களுடைய கிதாபுகளில் எதையெல்லாம் நமக்கு சொல்லித் தந்தார்களோ அவைகளுக்கு மக்களை போதிப்பது நமக்கு கட்டாய கடமை என்று நமக்கு சொல்லித் தருவார்கள். அருமையான சகோதரர்களே, அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹுனுடைய இந்த நினைவு தினத்தில் மட்டும்தான் நாம் அவர்களை நினைத்து பார்க்கிறோம். மற்ற நாட்களில் நாம் அவர்களை பேசுவது குறைவு. எனவே இந்த ஒரு தினம் அவர்களை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் என்பதால் நான் இவைகளை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹுனுடைய வாப்பாவின் பெயர் இந்த சில்சிலாவில் நாம் பார்க்கலாம். சையீத் ஹபீபுல்லா என்பது அவர்களுடைய தந்தையாரின் பெயர். அவர்களுடைய தாயாரின் பெயர் ஜம்ஜம் பிந்து ஹுசைனுல் அப்பாசி, அப்பாசி கோத்திரத்தை சார்ந்தவர்கள்.
அப்பாஸ் ரழியல்லாஹுனுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் சையிதுனா அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹுனுடைய உம்மாவினுடைய பாரம்பரியம். அவர்கள் எத்துணை தரீக்காக்களில் இருந்தாலும் காதிரியா தரீக்காவில் தான் நான் சிறப்பு பெற்றிருந்தேன். சையிதுனா அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹுன் அவர்கள் எத்துணை தரீக்காக்களில் இருந்தார்கள் என்பதை அவர்களை சொல்லுகிற பொழுது, வாம்மா தராயிகி ஃபஹுவ அஷரு தராயிக, யான் 10 தரீக்காக்களில் இருந்து கொண்டிருந்தேன். தக்கர்துஹா ஃபீ சஆரத்தின் நாசிகீன், அம்மா அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹுன் அவர்களுக்கு அஹ்சனுல் அமால் என்று ஒரு கிதாப் இருந்ததை போலவே சஆரத்துன் நாசிகீன் என்று இன்னொரு கிதாப் இருப்பதாக அஹ்சனுல் அமாலில் நமக்கு சொல்லித் தருவார்கள். அந்த சஆரத்துன் நாசிகீனில் என்னுடைய 10 தரீக்காவினுடைய ஷேகுமார்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், அவர்களுடைய பாரம்பரியம் என்ன என்பதையெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன் என்று அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹுன் அவர்கள் சொல்வார்கள். 4 வயதில் குர்ஆனை கற்க ஆரம்பித்து சிறு காலங்களிலேயே குர்ஆனை முடித்து 7 வயதில் நான் குர்ஆனை மனநமிடக்கூடிய பாக்கியத்திற்கு அளவிற்கு நெருங்கினேன். முழுமையாக மனநமிடவில்லை, எங்கும் ஹாஃபில் என்ற சனதை வாங்கவில்லை. ஆனால் அவர்களே சொல்வார்கள், என்னிடத்தில் எந்த ஆயத்தை ஓதச் சொன்னாலும் ஓதுவேன். நான் ஒரு ஹாஃபில் அல்ல, ஆனால் எந்த ஆயத்தை ஓதச் சொன்னாலும் நான் ஓதுவேன். அது எனக்கு என்னுடைய மஷாயிஹ்மார்கள் தந்த பேரற்புதம் என்பார்கள். அப்துல்லா மௌலானாவை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு இல்மில்லை என்று பலர் பேசினார்கள். அவர்களை சொல்வார்கள், அல் இல்முலா ஃபிஸ்ஸமா, இல்ம் என்பது வானத்தில் இல்லை. வானத்தில் இல்லாத இருந்தால் அல்லவா அது இறங்கி வருவதற்கு, வலாஃபில் அருதி, அது பூமியிலும் இல்லை புறப்படுவதற்கு. பல் ஹுவ நூருன், இல்ம் என்பது ஒரு பிரகாசம். யக்திஃபுல்லாஹு ஃபீ கல்பி மன் யஷா, அல்லாஹ் நாடக்கூடியவர்களுடைய இதயங்களில் அதை வைத்திருக்கிறான், நாடக்கூடியவர்களுடைய கல்புகளில் பிரகாசப்படுத்தி வைத்திருக்கிறான். எனவேதான் நான் யாரிடத்திலும் போய் கல்வி கற்கவில்லை, என்னுடைய மஷாயிஹ்மார்களிடத்தில் நான் உட்கார்ந்தேன், அவர்களின் மூலம் எனக்கு கல்வி கிடைத்தது. அந்த கல்வியினுடைய சிறப்பை அவர்களே சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹுனுடைய பொருட்டால் காலாகாலம் நமக்கு கௌசல் ஆலத்தினுடைய பரக்கத்தை நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. இங்கு பாடம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நிறைவாக கொடுத்தரல் புரிவானாக. அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹுன் அவர்களே சொல்லி காட்டுவார்கள், நான் ரங்கூன் என்ற ஊருக்கு சென்றிருந்தேன். ரங்கூன் என்ற ஊரில் லம்மா தஹல் துஹா, நான் அந்த ஊருக்கு சென்ற நேரத்தில் நான் மேலும் அந்த அஹ்லஹா அந்த ஊரில் உள்ள மக்களை எல்லாம் தாவத் செய்தேன். அழைப்பு கொடுத்து சத்தியத்தின் பக்கம் வாருங்கள், தரீக்காவின் பக்கம் வாருங்கள், இஸ்லாமிய ஷரியத்தின் பக்கம் வாருங்கள் என்று நான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்த நேரத்தில் அஜாபமன் அஜாப வானதமன் ஆனத, எனக்கு பதிலளித்தவர்கள் பதிலளித்தார்கள், எனக்கு எதிராக பிடிவாதம் பிடித்தவர்கள் பிடிவாதம் பிடிக்கத்தான் செய்தார்கள். எப்படி காயில் பதிக்கி வந்தார்களோ அதே போன்று பர்மாவில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பர்மாவில் சிரமப்படக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு நல்ல விடுவை கொடுத்தல் புரிவானாக. எனக்கு எதிராகவும் கிளர்ச்சி செய்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களெல்லாம் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். என்னை பார்த்து சொன்னார்கள், நீங்க பெரிய ஷேகன் சொல்கிறீர்களே, நீங்க பக்தாதிலிருந்து வந்ததாக சொல்லுகிறீர்களே, கௌசில் ஆலமுடைய பிள்ளை என்று சொல்கிறீர்களே, வாருங்கள் நமக்கு ஒரு விவாதம் வைப்போம் என்று என்னை அழைத்தார்கள். நான் விவாதத்திற்கு சம்மதித்தேன். விவாதத்தினுடைய நாளும் நெருங்கியது. பெரிய பெரிய ஆலிம்களும் அந்த ஊரில் இருப்பவர்கள் என்னை எதிர்த்தவர்களெல்லாம் ஓரிடத்தில் ஒன்று கூடி ஒரு 3 நாட்களை குறிப்பிட்டு 3 நாட்களுக்கு பின்னால் விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் வந்தார்கள். அவர்கள் என்னிடத்தில் வந்து சில கேள்விகளை என்னிடத்தில் கேட்க ஆரம்பித்தார்கள்.
நான் அவர்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் பதிலளித்தேன். எப்படி பதிலளித்தேன் என்றால், என்னுடைய சேகுமார்கள் என்னுடைய இதயத்தில் அப்பொழுது போட்டு தந்தார்கள். அந்த இழிமை வைத்து பதிலளித்தேனே தவிர, கிதாபுகளை வைத்து நான் பதிலளிக்கவில்லை. எந்த கிதாபையும் நான் பார்க்கவில்லை, எந்த கிதாபையும் பார்த்து நான் தயாராகவில்லை. என்னுடைய சேகுமார்களை நம்பி நான் வந்தேன். என்னுடைய சேகுமார்கள் என்னை புடம் போட்டு அனுப்பினார்கள். என்னிடத்தில் கேள்வி கேட்டு என்னை மடக்க நினைத்தவர்களை என்னுடைய சேகுமார்களுடைய துணையை கொண்டு நான் நிவர்த்தி செய்தேன் என்று அப்துல்லாஹில் காதிரியுல் பக்தாதி ரதியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அருமையானவர்களே, அப்துல்லாஹில் காதிரியுல் பக்தாதி, பக்தாதி மௌலானா, பக்தாதி மௌலானா என்று மட்டும் நாம் சொல்லிக் கொண்டிருப்பதோடு நிறுத்தாமல், பக்தாதி மௌலானா என்னுடைய வளமை என்ன என்று சில வளமைகளை சொல்கிறார்கள். அஹ்சனுல் ஆமாலுடைய இன்றைக்கு அந்த கிதாபை வெப்சைட்டில் வெளியிட்டிருப்பவர்களுடைய 4வது ஜில்தில் 41வது பாகம். அது எப்படி வெப்சைட்டில் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. கிதாபை காணோம், ஆனால் வெப்சைட்டில் இருக்கு. கிதாபு இன்றைக்கு யாரிடத்தில் இருக்கிறது என்று தெரியல, ஆனால் வெப்சைட் அட்ரஸோடு கிதாபு இருக்கிறது. ஆச்சரியத்தில் ஆச்சரியம். அஹ்சனுல் ஆமாலுடைய 40வது பேஜினுடைய கடைசியில் இருந்தவர்கள் சொல்வார்கள், மின் ஆதத்தி, என்னுடைய வளமை என்ன தெரியுமா? நான் தொழுகைக்கு நின்றால் எப்படி நிற்பேன்? இதை நாம் பேண வேண்டும். வெறுமனே அப்துல்லாஹில் மௌலானா, அப்துல்லா மௌலானா என்று சொல்லி நடப்பது நமக்கு மிகப்பெரிய இஸ்ஸத்தை தருவதல்ல. அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி மௌலானா எதை இந்த உலகத்திற்கு, இந்த காயல் பகுதிக்கு நமக்கு விட்டு சென்று அஹ்சனுல் ஆமாலில் குறிப்பிட்டு சென்றார்களோ அதை நாம் எடுத்து காட்ட வேண்டும். லம்மா அகம்து ஸலாத, தொழுகைக்காக நான் நின்றேன் என்றால் என்னுடைய எண்ணத்தில் நான் ஏற்படுத்தி கொள்வேன் ஒரு மிகப்பெரிய இடி. ஒரு மிகப்பெரிய இடி வானத்திலிருந்து வந்து எனது வலது பக்கமும் இடது பக்கமும் விழுவதை போன்று நான் எண்ணிக்கொள்வேன். யாருக்கு முன்னால் நிற்கிறேன்? படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்கிறேன். நான் அதை சமயத்துவாலாயமீனி வயசாரியே, என்னுடைய வலது பக்கத்திலிருந்தும் இடது பக்கத்திலிருந்தும் அதை கேட்பதை போல நான் எண்ணிக்கொள்வேன். நமக்கு இன்றைக்கு ஒரு கொசு கடிச்சா தொழுகையில் அந்த கொசுவை விரட்டுவதுக்கு என்ன வழி உண்டுன்னு திரும்பி பார்க்கணும். தொழுகையில் நான் நிற்க தொடங்கினால் என்னுடைய வளமை என்ன தெரியுமா? நான் மிகப்பெரிய இடிகளுக்கு மத்தியில் என் எஜமானனாகிய அல்லாஹ், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கு சுவாசிக்க மூச்சை தந்து அதை இழுத்து வெளியிடுவதற்குரிய ஆற்றலை தந்தானே அந்த அல்லாவிற்கு முன்னால். என்னுடைய உயிரை நினைத்த நேரத்தில் என்னிடமிருந்து பிடுங்குவானே அவனுக்கு முன்னால். உணவை அவன் நாடினால் நான் விழுங்க முடியும், நாடவில்லை என்றால் நான் சாப்பிட முடியாது என்று ஆக்குவானே அவனுக்கு முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நான் எண்ணிக்கொள்வேன் என்று அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று மின் ஆதத்தி ஃபிஸ்ஸியாமி, நான் நோன்பு நோற்கிறேன் என்றால் எப்படி நோன்பு நோற்பேன்? அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரதியல்லாஹு அவர்கள் அந்த மிகப்பெரிய கிரந்தத்தில் சுமார் 700 பேஜுகளை உள்ள அந்த கிரந்தத்தில் எப்படி நான் தொழுதேன், எப்படி நான் நோன்பு நேற்றேன், என்னுடைய நோன்புகளை நான் எப்படி ஆக்கிக் கொண்டேன் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஃபிஸ் சமாயி அன் ஆக்குலு வக்தன் வாஹிதன், ஒரே ஒரு நேரத்தில் மட்டும்தான் சாப்பிடுவேன். நம்ம நோன்புன்னு வந்துட்டுன்னா நோன்பு சாமானே முதல்ல தயார்படுத்திடும், மேவா ஐட்டங்கள் தயார் பண்ணிடும். நோன்பு ஐட்டம் சஹருக்கு பயன்படும், இஃப்தாருக்கு பயன்படும், குளிர்ச்சியாக இருக்கணும், வேண்டான்னு சொல்லலை. அந்த அளவுக்கு நம்மிடத்தில் இபாதத் இருக்கிறதா? அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு நாளைக்கு நோன்பு திறப்பதற்கென்று கொஞ்சம் சாப்பாடு, அதே போன்று ஒபிசஹரி சஹரில் கொஞ்சம் சாப்பாடு, இவ்வளோ ரெண்டும் தான். நம்ம முன்னேற சாப்பாடு டீ, டீக்கு ஒரு கூட்டு,
வைக்கிறோம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இவைகள் என்ன உண்டாக்குகிறது? இபாதத்தில் சடைவை உண்டாக்குகிறது. அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் நோன்பு நோற்பதை யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் நாம நோன்பு நோற்றோம்னா ஊரையே கூட்டிடுவோம். நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், சஹருக்கு வாரிகளான் 10 பேரை கூட்டிக் கொள்வோம். மக்கள் சொல்வார்கள், மாயசூமும், அவர் நோன்பே நோற்கவில்லை என்று சொல்லி காட்டக்கூடிய அளவுக்கு சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அடுத்து என்னுடைய வளமைகளில் கட்டுப்பட்டது தொழுகையில். நான் தொழுகையை மிகச் சீக்கிரமாக, அதாவது மிகச் சீக்கிரம்னா வேக வேகமாக தொழுவதல்ல, மிக நீட்டி தொழமாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய சிந்தனை மாறிவிடக்கூடாது என்பதற்காக, என்னுடைய சிந்தனையை ஓர்மைப்படுத்துவதற்காக நான் தொழுகையை அப்படி ஆக்கிக் கொள்கிறேன் என்று அவர்களே நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஒமின் ஆதத்தி அன் அகூமமினி, இரவு நடுநிசி நேரத்தில் அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரலியல்லாஹுன் அவர்கள் எதையும் நமக்கு விட்டுவிடவில்லை. அவர்கள் சொல்வார்கள், ஒமின் ஆதத்தி அன் அகூமமினி ஹஸ்பதா கத்தி, என்னால் முடிந்த அளவு இரவு நேரத்தில் நின்று வணங்குவேன். ஃபைதா ஃபஜர அல் ஃபஜ்ரு உசல்லி சுபுஹ, ஃபஜ்ர் பாங்கு சொல்வது வரையிலும் வணங்குவேன். நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஜ்ர் பாங்கு சொல்வது வரையிலும் தூங்குறோம். பாங்கு சொல்லி காமன் நேரம் கூடுதலாக தூங்குகிறோம். பாங்கு சொல்வது வரையிலும் தூங்குகிறோம், பாங்குக்கு பின்னாலும் தூங்குகிறோம், எழுந்திருச்சு சுபு தொழுதுட்டு பின்னாலையும் தூங்குகிறோம், மதிய நேரம் கிடைச்சாலும் தூங்குகிறோம். தூங்குவதற்கென்று நேரத்தை அதிகப்படுத்துகிறோம். ஆனால் அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி தருகிறார்கள், நான் இரவு நேரம் என்னால் முடிந்த அளவு நின்று வணங்குவேன். எப்படி வணங்குவேன் தெரியுமா? அன் அலவு சாபித்தன் ஃபில் ஜிதாரி, நான் ஒரு சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டு வணங்க ஆரம்பிப்பேன். எனக்கு கால் வலிக்கும், கால் வேதனை எடுக்கும். இமாம் பூசரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வணங்கினார்கள் என்பதை விளக்குகிற பொழுது, லலம் து சுன்னதமன் அஹயல்லலாம இலா அனிஸ்தகத் கதமா ஹுல்லுர்ரமிம் வரமி, வலம் து சுன்னதமன், ஒருவருடைய சுன்னத்துக்கு நான் மாற்றம் செய்து விட்டேன். அஹியல்லாம, இருள் சூழ்ந்த இரவுகளை எல்லாம் உயிர்ப்பித்தார்களே, அவர்களுடைய சுன்னத்திற்கு நான் மாற்றம் செய்து விட்டேன். கால்கள் வீங்கிய கால்கள், கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வேண்டுதல் வைக்கும் அந்த அளவுக்கு நான் வணங்குவேன், வணங்கினார்களே, அவர்களுக்கு மாற்றம் செய்து விட்டேன். நம்முடைய அப்துல்லா மௌலான அவர்கள் சொல்வார்கள், என்னால் முடிந்த அளவு நான் வணங்குவேன், சுவரில் சாய்ந்து கொள்வேன், இரவு நேரங்களில் ஒரு கயிறை கட்டி அதில் நின்று கொண்டு நான் வணங்குவேன். அவ்வளவு வணக்கம் செய்வதற்குரிய காரணம், என் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா அஹ்மது முஜித்தபா, நெஞ்சில் நிறைந்த நாயகர் சையதுனா வ காயிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பேணுவதற்காக நான் அப்படி செய்து கொள்வேன். எனக்கு தூக்கம் மிகைப்பது வரையிலும், இனிமேல் நிற்கவே முடியாதா என்ற நிலை வரையிலும் நான் தொழுவேன். அதே போன்று சொல்வார்கள், ஒமின் ஆதத்தி, என்னுடைய வளமை என்ன தெரியுமா? அன் உஹிர சலாத்தல் வித்ரி மிம்பாதில் இஷாஇ இலா ஆஹிரில் லைலி, வித்ரு தொழுகையை நான் பிற்படுத்துவேன், வித்ரு தொழுகையை நான் பிற்படுத்துவேன். எதுவரையிலும் பிற்படுத்துவேன்? கடைசி இரவினுடைய கடைசி பகுதி. நாம் வித்திரு தொழுதாதானேன்னு சில பேருக்கு சந்தேகம் வருது. அப்படி உள்ள தொழுகையெல்லாம் அது ரமலான்ல எல்லாம் தொழுவாங்கோ? வித்திரு தொழுகை எல்லா காலத்திலையும் தொழவா செய்கிறாங்கோ என்றெல்லாம் சிந்தனை வருகிறது. ஆனால் அப்துல்லா மௌலானா நமக்கு நினைவுபடுத்தி தருகிறார்கள், என்னுடைய வளமை என்ன தெரியுமா? என்னுடைய வித்திரை நான் பிற்படுத்துவேன். இதெல்லாம் நம்முடைய வளமையில் குறைஞ்சபட்சம் நம்முடைய தேவைகளை எல்லாம் விட்டு நிறைவு பெற்று இன்றைக்கு ரெஸ்டில் இருப்பவர்கள் தன்னுடைய நிலைகளில் எந்த வேலைகளும் இல்லாமல் விடுதலையாக இருக்கிற காலத்தில் அவர் இதை செய்யலாம் அல்லவா?
அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரதியல்லாஹுன் அவர்கள் விட்டு சென்ற சொத்து அதுதானே. நான் இரவு என்னுடைய வித்திரு தொழுகையை நான் பிற்படுத்துவேன். இன்னும் சொல்வார்கள், என்னுடைய வளமைகளில் கட்டுப்பட்டது. நான் திக்ருனுடைய மஜிலிசுகளில் உட்கார்ந்தேன் என்றால் நான் பெருமை இல்லாமல் உட்காருவேன். என்னை யாராவது சீண்டி பார்த்தால் அவர்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு நம்மளை யாராவது பேசினா நாம் விடமாட்டோம் என்கிறோம். அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரதியல்லாஹுன் அவர்கள் சொல்வார்கள், என்னை யாராவது திட்டினார்கள் என்றால் அதற்கு நான் எந்த பதிலும் சொல்லவே மாட்டேன். சிலர்கள் என்னை பார்த்து சொல்வார்கள், இவன் என்ன ஒரு கழுதையா என்று கேட்பார்கள். பேசினவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார்களா? அதுவரையிலும் நான் அமைதியாக இருப்பேன். நான் என்னிடத்தில் யாராவது எதையாவது கேட்டால் அதை நான் கொடுப்பேன். ஒமின் ஆதத்தி, ஒமின் ஆதத்தி என்று அவர்கள் வளமையாக எழுதி வருகிறார்கள். யாராவது அகம்பாவம் பிடித்தவர்கள் பேசக்கூடிய மஜிலிசுக்கு சென்றால் அங்கே நான் வாய் திறக்க மாட்டேன். பெருமை பிடித்தவர்கள், அகம்பாவம் பிடித்தவர்கள், ஆணவம் பிடித்தவர்கள், செருக்கு பிடித்தவர்கள், நான் தான், நான், நான் என்று பேசுபவர்கள் இருந்தால் அங்கே நான் ஒதுங்கிக் கொள்வேன். அவர்களோடு நான் எதையும் பேச மாட்டேன். எந்த அளவு என்றால் மக்கள் என்னை பார்த்து மஜ்னூன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் என்னுடைய நிலைமைகளை நான் வருத்திக் கொள்வேன் என்று பல்வேறு ஆதத்துகளை 40th பேஜிலிருந்து 43rd பேஜ் வரையிலும் நமக்கு நினைவுபடுத்தி தருவார்கள். அருமையானவர்களே, அடுத்து நாம் யாரோட விலகி இருக்கணும் உள்ளத ஒரு பெரிய பட்டியல் எடுக்கிறார்கள். இதனுடைய 107th பக்கம். இந்த பக்கம் நான் சொல்வதற்கு காரணம், உலமாக்களாக இருக்கிற நாம் இவைகளை எடுத்து பார்க்க வேண்டும். நான் காயல் பதிக்கு வந்த நேரத்தில் அப்பா அவர்கள் அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரதியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், என்னை திட்டினார்கள். நான் ஒரு சாதாத் இல்லை என்று சொன்னார்கள். நான் ஒரு சாதாரண நபர் என்று சொன்னார்கள். நான் ஒரு ஆலிம்சா இல்லை என்று சொன்னார்கள். உச்சகட்டத்திற்கு சென்று தடிகளை தூக்கி கொண்டு வந்து வாளை கையில் ஏந்தி கொண்டு வந்து கடாரியை கையில் தூக்கி கொண்டு வந்து என்னை கொலை செய்ய வந்தார்கள். வந்தவங்க யாரும் நாம விவரிக்க நான் இங்க வரல. அப்ப எழுதிட்டா அதையும். அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரதியல்லாஹுன் அவர்கள் அதையும் எழுதி வைத்து விட்டு சொல்வார்கள், மஹலரத்துல் காதிரியா என்ற இந்த புனித ஸ்தாபனத்தை என்னுடைய பாட்டனார் என்னை ஏவி, பக்தாதில் நீ இருக்காதே, உனக்கு சொந்தமில்லாத காயல் பட்டணத்திற்கு செல், உனக்கு அங்கு மொழி தெரியாது, உங்களுக்கு அங்கே சொந்தக்காரர்கள் இல்லை, உதவி செய்பவர்கள் இல்லை, ஆனால் காயலின் மத்திய பகுதியில் இருந்து கொண்டு ஒரு இடத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த இடத்தில் இந்த ஸ்தாபனத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கு அங்கே பிளான் போட்டு கொடுத்தவர்கள் அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரலியல்லாஹுன் அவர்களுக்கு ஷேஹுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹுன் அவர்கள் சொல்லியே அனுப்புகிறார்கள், உங்களுக்கு எதிர்ப்பு வரும், காதிரியா தரீகாவை எதிர்ப்பார்கள், காதிரியா தரீகா வேண்டாம் என்பார்கள், எல்லாம் சொல்லிவிட்டு என்னை கொலை செய்ய வந்தார்கள். அவர்களுடைய ஏத்திக்கார் என்ன தெரியுமா? அவர்களுடைய அக்கீதா என்ன தெரியுமா? அந்த அக்கீதாவில் இருப்பவர்களோடு நீங்கள் உறவு வைக்காதீர்கள். இதனுடைய 401th பேஜ், ஒட்டுமொத்த கிதாபினுடைய 401th பேஜ். நான் இல்லாததை பேசலேன்னு எதுவும் வந்துடக்கூடாதுல்ல. அம்மா யஅத்திகாதுஹும், எனக்கு எதிராக செயல்பட்டவர்களுடைய அக்கீதா என்ன தெரியுமா? ஃபைன்னஹும் யகூலூன அலா அன்னல் அன்னஹுல் வலியு இதா மாத்த தமூத்து மஹு விலாயத்துஹு. ஒரு வலி, ஒரு குத்துபு, ஒரு கௌசு மௌத்தானால் அவரோடு அவருடைய விலாயத்தும் மௌத்தாயிரும்னு சொல்லுவாங்க.
அவர் இருப்பது வரையிலும் தான் வலி. அவர் மௌத்தானா வலி இல்லை, அவர் மௌத்தானா குத்துப் இல்லை, அவர் மௌத்தானா உதவி செய்ய முடியாது என்பார்கள். நாம் அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தமூத்து மாஹு விலாயத்துஹு வ மததுஹு வ இல்முஹு லா யன்தஃபியு பிஹில் ஹய்யு ஷய்யா. உயிரோடு இருக்கக்கூடியவன் இறந்து போன வலிமார்களிடத்தில் உதவி தேடக்கூடாது, உதவி தேடினால் உதவி கிடைக்காது என்று சொல்வார்கள். அவர்கள் காதிரியா தரீக்காவிற்கு எதிர்வாதிகள் என்கிறார்கள். நான் சொல்லவில்லை இந்த கருத்தை. அதோடு சேர்த்து அந்த கொள்கையில் உள்ளவங்களுக்கு என்ன எண்ணமா, வலிமார்கள் எல்லாம் நம்மட்ட தேவை உள்ளவங்களா இருப்பாங்களாம். பல் யகூனு முஹ்தாஜன் இலல் வலியி, மக்கள் எல்லாம் மக்களின் பக்கம் வலி தேவையாக மாட்டார், வலியின் பக்கம் மக்கள் தேவையாகுவதை விட்டுவிட்டு வலி மக்களின் பக்கம் தேவையாகுவார். இந்த அக்கைதா உள்ளவர்களோடு உங்களுக்கு தொடர்பு வேண்டாம். நான் எந்த காதிரியா தரீக்காவை என்னுடைய பாட்டனார் சொல்லி இந்த பகுதிக்கு நிலைநிறுத்துவதற்காக வேண்டி வந்து சிரமங்கள் பட்டு கொலை செய்ய வந்த பொழுது கூட ஷேகுனாவை பார்த்து மக்கள் கேட்டார்களாம், அரசாங்கத்திடத்தில் சொல்லி உங்களுக்கு போலீஸ் பாதுகாவல் கொடுக்குவோமா என்று கேட்கிற பொழுது, கஃபா பில்லாஹி அலீமா, என்னுடைய ரப்பு என்னை பாதுகாப்பான். நான் ஊர் பெயர் தெரிந்தா இங்கே வந்தேன், நான் சொந்தக்காரர்களை வைத்தா இங்கே வந்தேன், என் கௌசு என் பாட்டனார் என்னை பாதுகாப்பார்கள். எந்த வேலைக்காக என்னை இங்கே அனுப்பினார்களோ அந்த வேலை முடித்து என்னை அவர்களே அழைத்து கொள்வார்கள். அதற்கு முன்னால் எவனும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த அக்கீதாவின்படி வாழ்ந்தவர்கள்தான் நம்முடைய ஷேக்மார்களாகிய நாதாக்கள் நமக்கு நினைவுபடுத்தி தரக்கூடியது. அடுத்து சொல்வார்கள், அவர்களுடைய அக்கீதா எப்படி இருக்கும், அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதை விளக்கி வருகிற பொழுது, அவர்கள் வலிமார்களை இறப்பிற்கு பின்னால் அவர்களின் மீது நம்பிக்கை இருக்காது. யகூலூன அப்துல் காதிர் ஹவுசிலாலும் யார் தெரியுமா, அவங்க சொல்வாங்களாம், குத்துபு ஜமானிஹி லா குத்துபு குல்ல ஜமானின், எல்லா காலத்திலையும் அவங்க குத்துபில்லைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டாவது அவர்களுடைய அக்கீதா. எவ்வளவு ஆழமாக உள்ளே சென்று ஆய்வு செய்து இவைகளை வெளிப்படுத்துவார்கள். அஸ்ஸாலிசத்து எம்பகி எம்பகி ஃபி குல்லி ஜமானின் குத்துபுன், ஒவ்வொரு காலத்திலும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு குத்துபு தேவைப்படுவாரே தவிர இறந்து போனவங்களை குத்துபுன்னு சொல்லிட்டு நடக்கக்கூடாது. நாம் எப்படி அழைக்கிறோம், யா குத்துபல்ல கிதாப், யா கௌசுல் ஆலம், யா தஸ்தகீர் முஹியத்தீன், யா முஹியத்தீன் என்று அழைக்கிறோம். ஆனால் நம்முடைய காதிரியா தரீக்காவிற்கு எதிராக இருப்பவர்களுடைய நிலைகளை 1, 2, 3 என்று சொல்லி நினைவுபடுத்துவார்கள். அருமையானவர்களே, ஒரு குத்துபு வஃபாத் ஆகிவிட்டால் அவருடைய ஸ்தானத்தில் இன்னொருவர் வந்துவிட்டால் முந்தியவருக்கு எல்லா பொறுப்பும் போயிரும். இன்றைக்கு பிரதம மந்திரி இருக்காமல்ல, ஜனாதிபதி இருக்கிறார். ஒரு ஜனாதிபதி இருப்பது வரையிலும் தான் ஜனாதிபதி, அவருக்கு காலம் முடிஞ்சிட்டுன்னா அவர் முன்னாள் ஜனாதிபதி. இதான் இந்த குத்துபனுடைய விஷயத்தில் உங்களுக்கு கொள்கை. முன்னாள் குத்துபு, மாஜி குத்துபு பேர் வைத்திருக்கிறார்கள். இந்த அக்கீதா இருப்பவர்கள் உண்மை சத்தியத்தை உடைய சத்தியத்துக்குரியவர்கள் அல்ல என்று அவர்களே நமக்கு விளக்கி தருகிறார்கள். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல செய்தி 26 ஏத்திக்காதர்கள் அவர்களுடைய ஏத்திக்காதர்களை பட்டியலிட்டு காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, 5வது விஷயமாக, இன்னா முக்தாரூன மினல் லௌஹில் மஹ்ஃபூலி, நாங்கோ லௌஹில் மஹ்ஃபூலை பார்க்கக்கூடியவர்கள், அது அப்துல் காதிருக்கு சக்தி இல்லை என்று பேசுவார்கள். 6வதாக எழுதுவார்கள், அஸ்ஸாதிசு இன்ன மஜிதூபஹும் இர்ஜு இல ஸஹவி என்று எழுதுவார். 7வதாக எழுதுவார்கள், இன்னல் குதுப லா யகூலு மின்ஹும், குத்துபுக்கு ஒரு சக்தியும் இல்லை, அவர்களுடைய ஆற்றல் இல்லை என்பார்கள்.
இன்னும் பேசுவார்களாம், எங்களுடைய தரீக்கா இருக்கிறது அது தங்கத்தை போன்ற தரீக்கா, உங்களுடைய தரீக்கா இரும்பை போன்ற தரீக்கா என்று பேசுவார்கள். அருமையான சகோதரர்களே, இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல 107th பேஜ் இந்த 4 வால்யூமாக ஆக்கியிருக்கிறார்களே. இந்த 4 வால்யூமில் பார்த்தீர்கள் என்றால் 107th பேஜில் இவர்களுடைய ஏத்திக்கார் என்ன, இவர்களுடைய ஏத்திக்கார் என்ன என்று சொல்லி வருவார்கள். அந்த ஏத்திக்காதில் ஒவ்வொன்றொன்றாக கௌசுல் ஆலமை தரம் தாழ்த்துகிற ஏத்திக்காராக அவை இருக்கிறது. எனவே இவர்களோடு எந்த தொடர்பும் நீங்கள் வைக்காதீர்கள். அன்ன தராயிக்கஹும் நஷரஹுல்லாஹு அலாக்கஹா ஃபி ஜமீஇல் அர்தி தூலஹா வ அர்லஹா, அவர்களுடைய தரீக்காவை மட்டும் அல்லாஹு உயர்த்தினான் எல்லாம் எழுதி வைத்திருக்கிற நிலைப்பாட்டை சொல்வார்கள். ஆனால் ஷேகுனா அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அஹ்சனுல் ஆமால் என்ற கிதாபில் அப்துல் காதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தரம் தாழ்த்தியவர்கள் எந்த தரீக்காவில் இருக்கிறார்களோ அந்த தரீக்காவினுடைய ஷேகுமார்களை கண்ணியத்தோடு பேசுகிறார்கள், மரியாதையோடு பேசுகிறார்கள். நாம் அப்படித்தானே கௌசில் ஆலமை நம்முடைய ஷேகாக ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் ரிஃபாயி தரீக்கா, நக்ஷபந்தி தரீக்கா, சாதுலியா தரீக்கா, சுஹரவர்தியா தரீக்கா, இந்த தரீக்காக்களில் எதையாவது ஒன்றை குற்றம் பேசுவோமா குறை சொல்வோமா, அது நமக்கு தகுதியல்ல. இதைத்தான் அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பட்டியல் பாட்டு அஸ்ஸாதிசு வஅஷ்ரூன 27th அவர்களுடைய அக்கீதா என்ற அக்கீதாவை சொல்லிவிட்டு வஹாதா கிதுபுன் அலீமுன், இது பெரிய பொய் என்கிறார்கள். அருமையானவர்களே, அருமையானவர்களே, அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவைகளையெல்லாம் எதற்கு நமக்கு விவரித்தார்கள், ஏன் பட்டியலிட்டார்கள்? அது அவங்க எழுதிட்டு போயிட்டாங்க அலிம்சா, அதையெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் கிதாபே பார்க்கக்கூடாது. ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, ஒரு உஸ்தாதினுடைய ஷேகுமார்களுடைய வளமை என்பதை அவர்களுடைய கிதாப் கிதாபு தான். அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலவாத்தினுடைய மகிமையை சொல்வார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹமது முஜித்தபா, நெஞ்சில் நிறைந்த நாயகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை எடுத்து பேசுவார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தினுடைய நேரம், கண்மணி நாயகம் வஃபாத் ஆகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கண்ணீர் கடலில் மூழ்கி இருக்கிறார்கள், வேதனையின் விளிம்பில் நிற்கிறார். பூமானின் புனிதமான அந்த புனித உடல் மக்கத்து மாமன்னர் இதய நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான அந்த உடலை அடக்கம் செய்வதற்காக சஹாபாக்கள் தயாராகிற பொழுது சஹாபாக்கள் ஏங்கி ஏங்கி அழுகிறார்கள். அதில் ஒரு சஹாபி ஓடி வருகிறார்கள், எதற்காக? கடைசியாக என் ஹபீபை நான் ஒரு தடவை தொட்டு விட வேண்டும் என்பதற்காக, ஒரு தடவை என்னுடைய விரலை கொண்டு அவர்களை நான் தொட்டு விட வேண்டும், தொட்டு அந்த பரக்கத்தை பெற வேண்டும் என்று ஓடி வருகிறார்கள். கொஞ்சம் கனத்த உடம்பு அவங்களுக்கு, இடைப்பட்டு நெருங்கி வர முடியவில்லை, எப்படியோ நெருங்கி பக்கத்தில் வந்து விடுகிறார்கள். பக்கத்தில் வந்து மக்கத்து மாமலர் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனித உடலை தொடுவதற்கு நெருங்குகிற பொழுது சஹாபாக்கள் அந்த புனித உடலை கபருக்குள்ளால் இறக்கி விடுகிறார்கள். எப்படி இருக்கும்? கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலாவது அவர்களுக்கு கவலை இருந்திருக்காது, நெருங்கி விட்டோம் தொட்டு விடலாம் என்று கையை நீட்டுகிற நேரத்தில் உள்ளே இறக்கிவிட்டார்களே, இனி ஒன்றும் செய்துவிட முடியாது. உடனடியாக அவர்களுடைய யோசனை மாறுகிறது, ஓடோடி சிந்திக்கிறார்கள். சிந்தித்து செய்த வேலை என்ன தெரியுமா? தன்னுடைய கையில் கிடந்த மோதிரத்தை கலத்தி கபருக்குள்ளால் போடுகிறார்கள்.
உடனே அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபருக்குள்ளால் இருந்து பார்க்கிறார்கள். அந்த மோதிரம் புனிதத்தின் பேரரசு பூமான் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித மேடையில் போய் படுகிறது. அலிநாயகம் பார்க்கிறார்கள் மேலே, யாரப்பா இந்த மாதிரி ஒரு மோதிரத்தை உள்ளே விட்டது? அந்த சஹாபி என்னுடைய மோதிரம் என்னுடைய மோதிரம் என்று கையை காட்டியதும் அந்த மோதிரத்தை எடுத்து கையில் கொடுக்கிறார்கள். மோதிரத்தை வாங்கிவிட்டு சொன்னார்களாம், கஃபானி கஃபானி, எனக்கு இது போதுமே, என்னுடைய கையை கொண்டு நான் தொட முடியவில்லை, ஆனால் என்னுடைய கையில் கிடந்த மோதிரத்தை கொண்டு நான் தொட்டுவிட்டேன், அந்த மோதிரம் எனக்கு போதுமானது. இந்த பரக்கத்தை நாடியவர்கள் தான் சையதுனா அப்துல்லாஹில் காதிரியுல் பக்தாதி ரழியல்லாஹு அன்ஹு. பரக்கத்தை நாடி அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் பரக்கத்தை நாடி சலவாத்தை ஓதுங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளவு சலவாத் ஓத வேண்டும் என்று சொல்லி காட்டுவார்கள். சலவாத்தை பற்றியே ஒரு தனி அத்தியாயத்தை எழுதுவார்கள். குறைந்தபட்சம் காதிரியா தரீகாவில் இருப்பவர்கள், மஹலராவோடு தொடர்பு வைத்திருப்பவர்கள், மஹலராவோடு நெருக்கத்தை வைத்திருப்பவர்கள் ஒரு 100 தடவையாவது சலவாத்தை ஓதுங்கள். 100 தடவை சலவாத் ஓதுது ஒரு பெரிய பிரச்சனையா? பிரச்சனை பெருசில்லை, ஆனால் ஓதுவதில்லை. சுபு தொழுகைக்கு முன்னால் ஒரு 10, தொழுகைக்கு பின்னால 10, 20 ஆயிட்டு. 5 வக்திலையும் முன்னால ஒரு 10, பின்னால ஒரு 10 என்று 10 தடவை சலவாத்தை ஓதினால் போதும், சைஹுனா நம்முடைய சையீத் அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வளமை என்ன, தன்னுடைய எதிரிகளுடைய ஏத்திக்காது என்ன, இதை தெளிவுபடுத்தி தான் பரக்கத்தை நாடியிருப்பவன். என்னுடைய ஜத்து கௌசில் ஆலமுடைய பரக்கத்தை நாடி நான் வாழுபவன், அந்த பரக்கத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டவன், அந்த பரக்கத்தை கொண்டு நான் வாழ்பவன். எனக்கு எந்த இல்மும் இல்லை, ஆனால் என்னுடைய ஜத்து என்னுடைய பாட்டனார் கௌசில் ஆலமிடம் எனக்கு தீட்சை கிடைத்த காரணத்தால், என்னுடைய மூன்றிய பாட்டனார் சையதுனா முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கனவில் கட்டி அணைத்து, அந்த ஹலீஃபதி அந்த முஈனி, நீங்கள் எனக்கு என்னுடைய ஹலீஃபா, எனக்கு பின்னால் எனக்கு என்னுடைய பிரதிநிதியாக இருப்பவர்கள் என்று கண்மணி நாயகத்தினுடைய வரக்கத்தை பெற்றவன் நான். அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவுபடுத்தக்கூடியது அதுதான். ஜாஅனி ஜிப்ரயீல், கண்மணி நாயகம் சொன்னதை அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். எவனாவது ஒருவர், கண்மணி நாயகம் சொல்வார்கள், யாராவது என் மீது ஒரு சலவாத்தை சொன்னால் அல்லாஹ் 70,000 மலாயிக்கத்துமார்களை உற்பத்தி செய்கிறான், அந்த மலாய்க்கத்மார்கள் எல்லாம் அவனின் மீது செலவாற்று சொல்கிறார்கள். கியாமத்தினுடைய அமளி துமளிகள், எங்காவது ஒரு கஷ்டம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக, பிரச்சனைகளை விட்டும் பாதுகாப்பானாக, கொடுமையான நோய்களை விட்டும் பாதுகாப்பானாக. சையதுனா அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அஞ்சாக்கும் யோமல் கியாமத்தி மின் அஹ்வாலிஹா, கியாமத்தினுடைய கடுமைகள் அமளி துமளிகள், வியர்வை கடலில் முங்குகிற நிலைமைகள், ஆடை இல்லாமல் செருப்பில்லாமல் கஷ்டப்படுகிற நேரம், உம்மா இல்லை, வாப்பா இல்லை, மனைவி இல்லை, நண்பர்கள் இல்லை, உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, வியர்வையை துடைக்க ஒரு துண்டு துணி இல்லை. இந்த உலகத்தில் வியர்வை துடைக்க தனி துணி, எச்சில் வந்தால் அதை துடைப்பதற்கு பேப்பர் என்று வாழ்ந்த மனிதனுக்கு ஒன்றுமில்லை. உடுக்க துணி இல்லாத, அணிய செருப்பில்லாத அந்த காலகட்டத்தில் அஞ்சாக்கும் யோமல் கியாமத்தி மின் அஹ்வாலிஹா அக்ஸருக்கும் அலைய சலா, என் மீது அதிகம் சலவாத்தை ஓதினால் அது உங்களை ஈடேற்றத்தில் ஆக்கி வைக்கும் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, சையதுனா அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தான் முத்தாலா செய்த தான் விவரித்து வைத்த கிதாபுகளை நமக்கு ஒவ்வொரு ஃபன்னாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார்கள். பையத்து வாங்குகிறோம் இன்றைக்கு. ஷேகுமார்களை மஷாயிஹ்மார்களை பிடித்து பையத்து வாங்குகிறோம். அந்த பையத்தினுடைய தன்மையை பேணி நடக்க அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரலியல்லாஹு அவர்கள் நம்மை தூண்டுகிறார்கள். பையத்து தௌபத்தி மினல் ஆசி, பாவத்திலிருந்து இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன், இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன் என்ற முறையில் முதலில் ஒரு பையத், இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன். அருமையானவர்களே, அருமையானவர்களே, காதிரியா தரீகாவில் என்னை நடத்தி வை, காதிரியாவில் தரீகாவில் என்னை வாழவை, காதிரியா தரீகா தான் எங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையில் முதலில் பையத் எடுக்கிறீர்களே காதிரியா தரீகாவில், அதில் எடுக்கப்படக்கூடிய முதல் பையத் அல் பையத்து தௌபத்து மினல் மஆசி, பாவத்தை இனிமேல் செய்யவே மாட்டேன் என்று ஒரு பையத், ஒரு உடன்படிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வாங்கிய பையத்தை ஷேகுமார்களுடைய உண்மையான ஷேகுமார்கள், இன்றைக்கு போலி ஷேகுமார்களும் போலி மசாயிஹ்மார்களும் தன்னை ஒரு பெரிய ஷேகாக அறிமுகப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்வார்கள், முதலில் பையத்தெடு. எதற்காக பையத்து தெரியுமா? பாவத்திலிருந்து தௌபா. இரண்டாவது பையத் பையத்து தபருக்கி ஃபி சில்சிலத்தி ஸாலிஹீன், ஸாலிஹீன்களுடைய நடைமுறையில் தபருக்குனுடைய பையத். மூன்றாவது பையத்து தான் பையத்து தஅக்குதுல் அஸீமா அலத் தஜர்ருதி லி அம்ரில்லாஹி வ தர்கி மானஹா அன்ஹு லாஹிரம் வ பாத்தினா. ரெண்டு பையத்தும் அமல்களை கொண்டுள்ள பையத். முதலில் பாவம் செய்ய மாட்டேன், இரண்டாவது நல்லோர்களுடைய தபருக்கில் வாழ்வேன், நல்லோர்களுடைய கரத்தை பிடித்து வாழ்வேன், மூன்றாவது தான் மனதை பக்குவப்படுத்தி தவறான எண்ணம் கொள்ள மாட்டேன், அகம்பாவம் கொள்ள மாட்டேன், ஆணவம் கொள்ள மாட்டேன், செருக்கு கொள்ள மாட்டேன், நான் தான் பெரியவன் என்று பேச மாட்டேன் என்ற நிலைக்கு வருவது மூன்றாவது பையத். அதுதான் தஸ்கியத்து முஜாஹதா என்று நமக்கு சொல்லி காட்டுவார்கள். இப்படி அற்புதமான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை அஹ்சனுல் அமால் ஃபீ திக்ரிதில் ஜலால் என்ற கிதாபில் நமக்கு நிறைவுபடுத்தி தரக்கூடிய அஸ்ஸையீத் அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வருடத்தில் ஒரு தடவை அல்ல, வாழ்நாள் முழுவதும் நினைப்போம். அவர்கள் என்னுடைய வளமை என்ன, நான் எப்படி தொழுவேன், எப்படி நோன்பு பிடிப்பேன், எப்படி செலவாத்து சொல்வேன், எப்படி அமர்வேன், எப்படி பெருமை இல்லாமல் வாழ்வேன், அது என்னுடைய வளமை. எனக்கு எதிரானவர்களுடைய ஏத்திக்காது என்ன, அதையும் சொல்லிவிட்டார்கள். இறுதியில் எப்படி வாழ வேண்டும், சலவாத்தோடு வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு நினைவுபடுத்தி விட்டார்கள். அந்த வாழ்க்கை வழித்தடத்தில் வாழ்வோம். அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்போம். கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொற்கரத்தை பிடிப்போம். இங்கு ஒன்று கூடியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீமாக்கி தந்தரல் புரிவானாக. பிஹக்கி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.